ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா மிகவும் பழமை வாய்ந்த ஒரு விநாயகர் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப பழமையான ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு தான் இப்போ போகிறோம். அது எப்படி இருக்க போது எனக்கும் தெரியல, நான் அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்க பார்த்தோன்னா கோணமலை விநாயகர் கோவில்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த இடத்த. மேப் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க, நான் அதையும் நான் கூகுள் மேப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விழுப்புரம் டு திருவண்ணாமலை ரோட்டில் மழவந்தாங்கல் என்ற ஊரில் தான் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போ நம்ம கோணமலை விநாயகர் கோயிலுக்கு தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த வழியாக தான் போகிறோம். அந்த மலைக்கிட்ட தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையான ஒரு விநாயகர் கோவில் அது. அந்த கோயிலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லுமே தண்ணியால் சூழ்ந்துருக்கு. அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி இருக்குது, அதில் தண்ணியில் அழகாக போயிட்டுருக்கு. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ கோணமலை விநாயகர் கோயிலுக்கு இதோ இப்படி தான் போகணும், அந்த மலைக்கு தான் போகணும். அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஓட மாதிரி இருக்குது, அந்த ஓடையில் அழகாக தண்ணி போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அப்படியே ஒரு கிளிப்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக நம்ம விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டோம். இதோ இங்கே தான் இருக்குது, அப்படி நடந்தே போயிடலாம். இப்போ நாங்கள் நடந்து தான் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பழமையான ஒரு விநாயகர் கோவில். அந்த கோவில் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும், அதை காமிச்சி ஆகணும். அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இப்போ ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிறதே காட்டுக்குள்ளே தான், அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த விநாயகர் கோவிலே இருக்குது. அதனால் இப்போ அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு இதில் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஃபைனலாக விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த விநாயகர் கோயில் பார்த்திங்கனா இப்போ தான் புதுப்பிச்சுக்கிட்டே வராங்க. அதை மட்டும் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் அந்த இடத்த கட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கோவில், ரொம்ப பழமையான ஒரு கோவில், எல்லோரும் வரக்கூடிய ஒரு கோவில் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சுட்டா சூப்பராக இருக்கும். எங்கேயோ இங்கே ஓடையிலேயே தண்ணி போகுது நினைக்கிறேன், மலையிலேருந்து தண்ணி ஊற்று நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக சத்தம் கேட்குது. ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். நாங்களும் சாமி கும்பிட்டோம். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரே பாறையில் அழகாக செதுக்கியிருக்காங்க. அது ரொம்ப பழமையானதுன்னு அந்த விநாயகரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒரு அழகான ஒரு பொலிவோடு ஒரு விநாயகர் இருக்கார், அதை காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோயில் சுற்றிட்டோம். சுற்றதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஓடை மாதிரி தண்ணி போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக தண்ணி கொட்டிக்கினே இருக்குது. அது எங்கேருந்து கொட்டுது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதை பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டிகிட்ருக்கு. அது எங்கேருந்து கொட்டுது அப்படின்றதும் பார்க்கலான்னு பார்க்குறோம். எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்.
அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்றது பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு ஆர்வமாகவே போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ வேகமாக கொட்டிட்டு இருக்கா அந்த சவுண்டு வருது. சரி பாப்பா எங்க இருக்குன்னு அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கா, நாங்கள் அது பின்னாடியே ஃபாலோ பண்ணினே மேலே போகிறோம், பாப்போம் எப்படி இருக்கு. உள்ள போய் மறைஞ்சி சரி சரி விடு நீ விடுறா. இப்போ அந்த சத்தத்தை கேட்டு வந்தோம், அது எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த மலை அடிவாரத்தில் இது பார்த்தீங்களா, மேலே இருந்த தண்ணி எல்லாம் ஃபில்டராக இப்போ இது வழியாக கீழே வந்து வேகமாக போயிட்டுருக்கு. அதனால தான் அவ்வளோ சவுண்டே கேட்குது, எல்லாம் தண்ணி தெறிக்க விடுது, அவ்வளோ வேகமாக வந்து குடிச்சு கிடக்குது. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக தண்ணி வேகமாக போயிட்டுருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கோணமலையிலேருந்து தண்ணி ஊற்றுறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வேகமாக அவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டிகிட்டு இருக்கு. அது மேலே இருந்து கொட்டிச்சுனா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னா பாறைக்குள்ளெல்லாம் பூந்து வர்றதுனால அவ்வளோ ஃபோர்ஸாக வேறு வருது வேறு, சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் காமிச்சிட்டு பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கோவில், ரொம்ப அழகான ஒரு கோவில், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையான ஒரு கோவில், எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அப்படியே வேறு எதனா இருந்தால் அப்படியே காமிச்சிக்கிறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இந்த இடத்துல இந்த கோணமலை விநாயகர் கோவிலில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மலையிலேருந்து எவ்வளோ தண்ணி வருது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில், காட்டுக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையான விநாயகர் கோவில், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விநாயகர் பார்த்தீங்கன்னா ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மற்ற விநாயகருக்கும் இந்த விநாயகருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா 3-5 அடி இருக்குது இந்த விநாயகர். சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்க, சூப்பராக இருக்குது. இந்த கோணமலையில் இந்த விநாயகர் கோவில் சூப்பராக இருக்குது. எல்லாராலையும் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கோணமலை விநாயகர்னு தான் சொல்கிறாங்க. இங்கே வர மழையினால் வரீங்க தண்ணி இங்கே ஃபுல்லாக பார்த்து அவ்வளோ பியூராக வந்துட்டுருக்கு. மலைகளுக்குள்ளே அப்படி தான் வருது தண்ணி ஃபுல்லாகவே. அப்போ அந்தளவுக்கு பக்கக்குள்ளே இந்த மலை வளமே மூலிகைகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த தண்ணியில் அவ்வளோ பியூராகவும் இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியல, ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்குது. வந்து பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி முடிச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகான ஒரு பிளேஸாக மாறும் இது. ஒரு இது அவங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.